SRMPR Global Railways in Chennaiyil irundhu seeradikku December madam 25th thedi 6 naatkal aan mega sutrula munpadivukku 8008 800 800. சென்னை 1000 விளக்கு தொகுதியில் மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட 2500 குடும்பங்களுக்கு நிவாரண உதவிகளை அமைச்சர் உதயநிதி வழங்கினார். 1000 விளக்கு தொகுதிக்கு உட்பட்ட பாரதீஸ்வரர் நகர், நக்கீர நகர் உள்ளிட்ட பகுதிகளில் மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட 2500 குடும்பங்களுக்கு அரிசி, பால், போர்வை உள்ளிட்ட பொருட்களை அமைச்சர் உதயநிதி வழங்கினார். இதைத் தொடர்ந்து தேனாமேட்டை நக்கீர நகரில் நடைபெற்ற சிறப்பு மருத்துவ முகாமினை ஆய்வு செய்த அமைச்சர் உதயநிதி அங்கு வழங்கப்படும் சிகிச்சைகள் குறித்து கேட்டறிந்தார். விழுப்புரம் மாவட்டம் செஞ்சி அடுத்துள்ள ஆலம்பூண்டியில் செயல்படும் தனியார் கல்லூரி நிர்வாகம் சார்பில் 5 லட்சம் ரூபாய் மதிப்பிலான நிவாரணப் பொருட்கள் சென்னை முகாமில் தங்கியுள்ள மக்களுக்கு அனுப்பி வைக்கப்பட்டது. மழையால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு மளிகைப் பொருட்கள், துணி உள்ளிட்ட அத்தியாவசிய தேவைகளை மாணவ மாணவிகள் மற்றும் பேராசிரியர்கள் அனுப்பி வைத்தனர். மிக்சாங் புயல் மற்றும் மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட மக்கள் பேரிடரில் இருந்து மீள அனைத்து தரப்பினரும் தங்களால் முடிந்த நிதி உதவியை வழங்குமாறு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் வேண்டுகோள் விடுத்திருந்தார். இந்த நிலையில் நிவாரண நிதியை எவ்வாறு அனுப்புவது என்பது குறித்து விளக்கம் அளிக்கப்பட்டுள்ளது. அதன்படி முதலமைச்சரின் பொது நிவாரண நிதிக்கு ஜிபே மற்றும் பேடிஎம் மூலம் குறிப்பிட்ட ஐடி மூலம் பணம் அனுப்பலாம் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் வங்கி இணைய சேவை, கடன் அட்டை மூலமாகவும் மற்றும் அரசின் குறிப்பிட்ட வங்கிக் கணக்கிற்கும் பணம் அனுப்பலாம் எனவும் அறிவிக்கப்பட்டுள்ளது.